மச்சான் இங்க பக்கத்துல ஒரு பங்கர் கொண்டு அதை போய் போட்டு வந்துருவோம் அப்படின்னு லெஃப்ட் தானே லெஃப்ட் போனா அந்த எச்பி வரும் அந்த பாரத் நான் போடணும் லெஃப்ட் போனா கொஞ்சம் தடவை போவோம் இந்த 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 ரைட் எட பார்க்கிங் போவோம்ல சோ அந்த ரைட்ல போய் நாங்க வந்து கைஸ் அப்படி வந்து நம்ம வந்து போலீஸ் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம் என்ன ஒரு இதுனா இன்னும் நமக்கு வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஆக்சுவலி மாடிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எடுப்போம் சோ அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம இனி பண்ண வேண்டியது இருக்கு அத பண்ணிட்டோம்னா நம்ம அபிஷியலா நம்ம வந்து எங்க போறதுக்கும் பிரச்சனை பயப்படாம இருக்கலாம் நல்ல ஒரு பெரிய அப்டேட் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணும் என்ன ஏதுங்கிற ப்ராசஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் ஏன்னா வெளியே அந்த வண்டி போகிற சவுண்ட்லாம் பசங்க அப்படி மாஸ்க் வேறு வாங்கணும் ரெண்டு பேருக்கு இதை பார்க்கும்போது அயன் படத்தில் சூர்யா ஹார்பர்லேருந்து கடத்திட்டு வருவது பாருங்க அந்த மாதிரி இருக்கு ஒரு வண்டி வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ரெடி பண்ணி ஓட்டுறதுக்கும் அவ்வளோ பயந்து பயந்து பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ என்கிட்ட இன்னும் லைசன்ஸ் எல்லாம் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன் லோக்கு லைசன்ஸ் இருக்கனால தலைவர் ஓட்டிகிட்டு இருக்காரு எங்கள் எங்கள் பெரிய ரேசர் அவர் சோ கைஸ் அப்படி நமக்கு பேக் பேக் தம்பள வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வந்து ஒரு மாஸ்க் வாங்கி கொடுத்திருக்காரு புது மாஸ்க் வந்து மாஸ்க் வாங்கி கொடுத்தாரு மாஸ்க் வாங்கி இம்போர்ட்டட் பண்ணி கொடுத்திருக்காரு புது மாஸ்க் போட்டுட்டு இப்ப நம்ம போக போறோம் சோ நம்ம இங்க வந்து அடி கொஞ்சம் கன்றாவியா இருக்கு சோ நம்ம வந்து கரெக்ட்டா வந்து நம்ம ஓட்டேரி இருக்குல சோ ஓட்டேரி அந்த ஏரியால தான் போயிட்டு இருக்கோம் சோ கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கு சோ அதுவும் வண்டி வந்து இந்த நிலமேல மாடிஃபிகேஷனா எடுத்துட்டு போறது வந்து கொஞ்சம் ஒரு நமக்கு ஒரு பதட்டமா தான் இருக்கு ஸோ சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது ஸோ பொதுவாக யார் மாடிஃபை பண்ணாலும் ப்ராப்பராக அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அதான் வந்து எங்களோட ஒரு ஆனால் வந்து ஆக்சுவலி இந்த மாடிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம பண்ணிட்டு வாங்குறது பட் நம்ம நம்ம ஒரு போலீஸ்காரங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா சரி முன்னாடியே நீ பண்ணணும்பாங்க பட் ஆனால் அந்த ப்ராசஸே இல்லை நான் செக் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் முன்னாடி நம்ம வாங்கிட்டு எதுவும் பண்ண முடியாது பட் ஆனால் வெளியே எடுத்துகிட்டு வராமல் இருக்கணும் ஆனால் நம்மளோட ஒரு சில வேலைகளுக்காக வண்டியை கண்டிப்பாக வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தே ஆகணும் ஸோ அதுதான் ஸோ வாங்க ஆனால் இது நல்லா இருக்குது ஆக்சுவலி இங்கேருந்து இந்த வியூவில் பார்க்கும்போது அந்த வரைஞ்சிருக்கிறது ஸோ கைஸ் நம்ம வந்து நம்ம ஜிபி ரோடு பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ வரைக்கும் நம்மளை யாரும் மடக்கலை சில நேரம் ஜிபி ரோடு வாய் வைக்காதல இதுக்கப்புறம் தான் புளிச்ச நிற்பா மவுண்ட் ரோட்டில் தான் பார்ப்போம் என்ன நடந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியதான் என்ன ஃபைன் கேட்டால் கட்டுறதுக்கு தான் காசு இல்லை இப்போது அசசரிஸ் மாற்றுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னே ஒரு பெரிய அமௌண்ட்டு செலவாக போகுது பார்ப்போம் என்ன பண்ண பண்ண இந்த சிக்னல் தாண்டி போயிட்டு அந்த லெஃப்ட் எடுத்துட்டோன்னா உள்ளே போயிடலாம் உள்ளே போயிட்டு நம்ம ஷாப்பில் வந்து இது பண்ணணும் இது பண்ணிவிட்டு பிரச்சனை இல்லை வந்து நாங்கள் போயிட்டு அந்த ஷாப்பு ஷாப்பை சுற்றி ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஷாப்பை காமிக்கிறேன் என்னென்ன அங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து செம்மையாக காமிக்கிறேன் நீ மேபி நீங்கள் வண்டி எடுக்கும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வண்டிக்கு அசசரிஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அந்த சவுண்டு அந்த இதெல்லாம் பண்ணி போகிற இடம் தான் நம்ம சென்னையோட டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்லலாம் என்ன ரிச்சி ஸ்ட்ரீட் ஆமாம் இங்கே தான் எலக்ட்ரானிக்ஸு ஃபோனு லேப்டாப்ஸ் அந்த மாதிரி எல்லா இதுவுமே கிடைக்கும் ஸோ அதான் வந்து நம்ம பழைய தலைமைச் செயலகம் ஆக்சுவலாக தலைமைச் செயலகத்துக்காக நம்ம கலைஞர் பீரியடில் அவர் கட்டினார் ஸோ அப்படியே வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா பீரியட் வந்ததும் இது அப்படியே வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டாங்க ஸோ அதான் அந்த ஒரு இது கொஞ்ச நாள் கூட யூஸ் பண்ணியாது வாய்ப்பு இல்லை முன்னாடி போகுதுடா இது நம்ம வந்து நம்ம ஜிபி ரோடுக்குள்ளாடி வந்துட்டோம் நம்ம போக வேண்டிய கடை வந்து இதோ அந்த பக்கம் வரும் ஸோ அந்த கடையை தான் சரி எங்கே இருக்கு ஆ இதோ அந்த மகாவீர் அங்கே தான் நம்ம போக போகிறோம் நாங்கள் வந்து ஒரு ஒரு கடை இருக்குது ஒரு வண்டி நிற்குது ரெண்டு வண்டி நிற்குது ஸோ எப்படி இதில் இதில் ஸோ அப்படி நம்ம வண்டி
ஸ்கூட்டி வந்து இங்க எடுத்துட்டு வந்தாச்சு. சோ இங்க தான் நம்ம வந்து நம்ம அக்சஸரீஸ் வந்து மாட்ட போறோம். சோ மகாவீர் ஆக்சுவலி 109 இது. சோ இங்க தான் வந்து உள்ள வந்து ஒரு டிரைபர் ஃபுல்லா வந்து அக்சஸரீஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பிளான் பண்ணிட்டோம். எப்படி ஒயர் இருக்கு நம்ம இந்த சைடுல கேப் எல்லாம் விட்டுறதால அந்த கேப் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒயர் எடுக்க போறோம். சோ நம்ம வந்து ஷாப்பை வந்து கொஞ்சம் இந்த இதான் ஒரு லைக் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம லோகு இருக்கான், பசங்க ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருக்கானுங்க. வாங்க, இது எல்லாமே இருக்கு, சிஸ்டம் இருக்கு, பேனல் இருக்கு, அண்ட் ரிவர்ஸ் கேமரா இருக்கு. எல்லாம் இது என்ன ப்ரைஸ் வருது? தனியாக கேமரா எதுவுமே போடும். ஸோ இதை தான் நம்ம வண்டிக்கு வந்து போட போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் வந்துடுவாங்க, எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எது நல்லதுன்னு பார்த்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோவோட ஷாப் தான் நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு ஷாப்லாம் இங்கே போய் கேட்டு பார்த்தோம். நமக்கு இவங்க தான் நம்ம பெஸ்ட்டாக லைக் ப்ரைஸில் வந்து கம்பேர்டிவ்லி நல்லா இதுவாக பண்ணிட்டு இருந்தாங்க. 7-inch எல்சிடி தான் நம்ம வந்து போட போகிறோம். ஆண்ட்ராய்டு வந்து ஆக்சுவலி டச்சு. ஸோ இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி வேறு இருக்குது. ஸோ வாரண்டி கார்டு எல்லாமே இங்கேயே கொடுத்துருவாங்க. நம்ம எதாவது பிரச்சனை கூட இங்கே வந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் எவ்ரி திங் கோயிங் குட். ஸோ வாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து என்னென்னா நம்ம வண்டியில் வந்து ரிவர்ஸ் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவர் தான் தனாவை தான் வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பார்ட்டில் தான் வந்து நம்ம ரிவர்ஸ் கேமரா வந்துடும். இதெல்லாமே நம்ம செட்லேயே வந்து ஆண்ட்ராய்ட்லேயே வந்து இன்டகிரேட்டடாக வந்துடும். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ தரமாக பண்ணிகிட்ருக்காப்புல ஒர்க்கு. பிரேக் லைட்டில் வந்து இந்த இடம் ரிவர்ஸ் லைட் இருக்கும். இந்த லைட்டில் இந்த லைட்டை எரிஞ்சால் தான் நம்ம கேமரா ஆக்டிவேட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம கபோர்டு இருக்குல்ல, ஸோ இந்த கேப் வழியாக எடுத்து அப்படியே இந்த செம்ம சீட் வழியாக முன்னாடி எடுத்துருவாங்க. அப்போ தான் டாப்பில் எடுப்பாங்களாம். நமக்கு இப்போ இந்த டாப்பில் எடுக்கிற வந்து சோர்ஸ் வந்து கம்பி போட்டு தான் எடுக்கணுங்கிறனால இது பண்ணுறேன். நம்ம லோகோ வந்து இங்கே இருக்கான் இல்லை லோகோ. சே சம்திங் அபவுட் திஸ். நம்ம இப்போ கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒயர் எதுவும் இல்லை, ஒரு நல்ல கேமரா, அதோட செட்டோட வந்து டச் ஆண்ட்ராய்டு டிஸ்பிளேவோட ஒரு 7-inch டிஸ்பிளே செட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு 4 ஸ்பீக்கர் இங்கே மட்டும் அந்த மட்டும் தான் பண்ணுறோம். நம்ம வண்டிக்கு அது மட்டும் போதும் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஆக்சுவலி இப்போ நம்ம வண்டியை பொறுத்தவரையும் நம்ம வந்து ப்ரீமியமாக எதுவும் இது பண்ண போகிறோம், டூரிங் பண்ண போகிற வண்டி. ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போட்டால் போதுங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். மேபி வேறு ஏதாவது ஃபியூச்சரில் நாங்கள் எதாவது ஆட் பண்ணாலும் பண்ணுவோம். அண்ட் ரெண்டு ஸ்பீக்கரு ஒரு பாட்டு கேட்குறது நம்ம சவுண்ட் சிஸ்டம் இல்லாமல். அதுவும் நான் எங்கள் கேங் வந்து மியூசிக் இல்லைன்னா எங்கள் கேங்கே வந்து மொத்தமாக டல்லாயிடும். ஸோ அதனால் எங்களுக்கு பாட்டு வேணும். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ரெண்டு பேருச்சு வச்சுருவோம். ஸோ லேட்டராக அந்த ஸ்பீக்கர்ஸை வந்து நம்ம இதுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணுறது தான் வந்து பிளானு. ஸோ நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க வைட் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து அசசரிஸ் மாட்டோம்னா இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து செம்ம ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பிஸியாகவே இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ச்சி இந்த கனெக்ஷன் வந்து கேமராவோட கனெக்ஷன் இங்கே எதுலேயும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரிவர்ஸ் கியர் போடும்போது இந்த லைட் செட்டிங் கரெக்டாக நம்ம இதுவே லைட் எறியணும் பின்னாடி அந்த விசிபிலிட்டிக்காக. அந்த கனெக்ஷனும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இதெல்லாம் பிரித்து இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேமரா இதெல்லாம் குட்டி ஒரு குட்டி கேமரா. நெக்ஸ்ட் இந்த லைன் அப்படியே இப்படி போயிட்டு ஃப்ரண்ட்டில் அங்கே வந்து நம்மளை டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவோட அங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடும். அவ்வளோதான், அதோட ஆக்சஸ் வந்து நம்ம அங்கே பண்ணிக்கலாம். அது அப்படியே இது பண்ணிடலாம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இப்போதைக்கு அவ்வளோதான். இது அப்படியே வந்து ஒவ்வொரு கபோர்டு வழியாக வந்து நம்ம ஒயரை வந்து எடுக்கிறோம். இதான் நம்ம ஒயர் எடுக்கிற டெக்னிக். ஸோ மொத்தமாக உள்ளேயும் வந்துடும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த கபோர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டது. ஸோ கபோர்டு ஃபிக்ஸ் பண்ணாமல் வந்து ஈஸியாக ஒயர் எடுத்துக்கலாம். ஸோ இனி வந்து சோலார் மேலே டாப்பில் லைட் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதே கான்செப்ட் தான் வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து எடுத்து லைக் நம்ம இந்த ஏற்கனவே இந்த ஆடியோ சிஸ்டத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ 7-inch இந்த ஏரியாலே வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஃபுல்லாக இது பண்ணி அந்த மேலே உள்ள ஸ்பீக்கரும் வந்து கொஞ்சம் கண்டாயிடுச்சு போல. ஸோ அந்த ஸ்பீக்கரும் மேக்ஸிமம் மாற்றிடுவோம். அப்படியே காமி தான் வந்து நம்ம செட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அது ஜியோ சோனிக்கு ஆன் ஆகுது. ஆனால் இது கீ ஆஃபில் தானே இருக்குது, அப்படியுமே ஆன் ஆகுது. ஆன்லைன் இருக்கு, ஆஃப் ஓகே. ஸோ இதான் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு செட்டு. இந்த மாதிரி தான் வந்துடும். இது இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் மேலே பேனல் போட்டால் இது வந்து உள்ளே இருக்கிறது தெரியாது. கீழே நிறைய வந்து ஒயரிங் அடாப்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம திரும்ப இன்னொரு டைம் வந்து நம்ம ஏதாவது ஆண்ட்ராய்டு ஏதாவது பண்ணணும், லைக் ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டு இந்த சென்ஸ் வந்து நம்ம வந்து சப் ஊஃபர் மாதிரி ஏதாவது பண்ணுறோன்னா இது பங்கமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இப்போ டச்சை வந்து ஒர்க் பண்ணிக்காமல் நம்ம ஸ்பீடாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸ்பீக்கர் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாட்டு இதெல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம்ல. பின்னாடி ஸ்பீக்கரும் பாக்ஸ் அது சார்ஜ் ஆகும்.
ஸ்கிரீன் வந்து வச்சிட்டாங்க பக்கவா ஒரு கருக்குல ஸ்கிரீன் வச்சிட்டாங்க அந்த பக்கம் வந்து ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த பக்கம் டாஷ்போர்ட்ல ரெண்டு ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க ஆனா கொஞ்சம் க்ளீன் மட்டும் பூஜை க்ளீன் மட்டும் பண்ணிட்டு அதை இது பண்ணுவாங்க அண்ட் பின்னாடி ரெண்டு ஸ்பீக்கர் வச்சிருவாங்க ஸோ ரிவர்ஸ் கேமரா வச்சிட்டாங்க எல்லாமே கிட்டத்தட்ட இதாயிருச்சு ஸோ இப்போ ரிவர்ஸ் கேமரா வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ரிவர்ஸ் கியர் சாரி சாரி ஸோ ரிவர்ஸ் கேமரா வந்து என்ன கிளாரிட்டியில் இருக்குது பாருங்கள் ஸோ நமக்கு நடக்கின்றது அது என்ன சின்னதாக ஒரு வெட்டு வெட்டு இருக்கிறது அது அப்படி தான் இருக்குமா சின்னதாக ஒரு திக்கு திக்கு திக்குன்னு இருக்குல்ல ரிவர்ஸ் போட்டிருக்கீங்களா ஆ ஓகே ஓகே ஸோ இதான் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு நறுக்குன்றது இது வச்சது வண்டி கொஞ்சம் ப்ரீமியம் ஆயிடுச்சு ஸோ கைஸ் நம்ம இதில் வந்து நம்ம யூடியூப் சேனலோட வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஆடியோ இதான் இனி வந்து ரியலில் வந்து ஸ்பீக்கர் செட் பண்ணுவாங்க ஸோ நெட்டு ஸ்லோவாக இருக்குது இதோ இந்த அண்ணா தான் ஃபிட்டிங் பண்ணாது இந்த அண்ணாவும் இந்த அண்ணாவும் ஸோ நம்ம மயாவீரில் மகாவீரில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ நெட்டு ஸ்லோவாக இருக்குது அதனால் லோட் ஆகுது ஓகே இது பண்ணிடலாம் ஸோ கைஸ் இப்போ முன்னாடி எல்லாமே செட் பண்ணிட்டாங்க ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து நான் அப்புறம் வந்து ஒரு நான் காப்பிரைட் மியூசிக் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா இருக்குது பங்கமாக இருக்குது முன்னாடி சவுண்டு இப்போ பின்னாடி ஸ்பீக்கர் வச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும் ஸோ அந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம் வேறு பாக்ஸில் வைக்கிற மாதிரி நம்ம கபோர்டில் வைக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவோம் ஸோ பசிக்குது நம்ம பசங்க வந்து இன்னும் இதுவரை சாப்பிடவே இல்லை மணி வந்து கிட்டத்தட்ட நாள் ஆகுது நாளாக தானே ஆகுது ஸோ அப்படியே காட்டு நேரம் காலம் எதுவும் தெரியல இப்படிதான் சாப்பிடுவோம் பேக் பேக் தமிழாக வேறு கமிட் ஆகிட்டான் போல் அப்படியே ஃபோன் கால்லே இருக்கான் மூஞ்சியை மறைக்கிறான் உடனே ஸோ மக்களே பாருங்கள் ஃபைனலி ரொம்ப நாள் ஆசை அது நறுக்குன்னு இருக்குது மக்களே இது போட்டது அப்படியே ஒரு ப்ரீமியம் ஆயிடுச்சு ஸோ ஸ்பீக்கரும் பங்கமாக செட் பண்ணியாச்சு அண்ட் ஜிபிஎஸ் இருக்குது மைக் இருக்குது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கர் தான் நம்ம வண்டிக்கு போட்டிருக்கோம் ஸோ இதை கழட்டி வச்சிருக்காங்க அண்ட் இதை வந்து பாக்ஸில் வச்சு நம்ம பின்னாடி வச்சு கொடுத்துருவோம் நம்ம கபோர்டில் இன்டகிரேட் பண்ணிடுவோம் ஸோ பயங்கரமாக இருக்குது அந்த ஸ்பீக்கரோட சைஸே எனக்கு தெரிஞ்சு நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கும் ஃப்ரண்ட் குவாலிட்டியாக பங்கமாக இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்றுனா நான் காப்பிரைட் மியூசிக் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு இது பண்ணி காமிக்கிறேன் ஸோ போகும்போது பட்டர்ஃப்ளை பாட்டு கேட்டுக்கிட்டு போனோம் அது வந்து எங்களோட வைப் சாங்கு உங்களுக்கு அந்த சாங்கை வந்து ஸ்டோரியில் காமிக்கிறேன் என்ன சாங்குன்னு ஸோ நம்ம பையன் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா டப்படப்படப்படப்படன்னு பண்ணுறாங்க நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க நம்ம வந்து ரொம்ப நேரம் நம்மளை வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுங்கிறதுல செம்ம இதுவாக இருக்காங்க அண்ட் இந்த வண்டி வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பக்காவாக காமிக்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புது வந்து பிராண்டிங் வண்டி நான் நிறைய வண்டி வந்து லைன்லேயே வெயிட் பண்ணி தாண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பண்ணுறதுக்காக செம்ம பிஸியாக இருக்காங்க நம்ம கேட்டதும் வந்து உங்கள் வாங்க ப்ரோ பண்ணி தரோம் ப்ரோ அப்படின்னாங்க ஏன்னா நமக்கு கண்டென்ட் வேறு இல்லை நான் லேட்டாக பண்ணேன்னு வச்சிருந்தது இப்போ ஸோ இதை பண்ணால் மட்டும் தான் நமக்கு ஒரு யூடியூப்பில் வீடியோ போட முடியும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த சோலார் வந்து அந்த ஒயரிங் முடிச்சதுக்கப்புறம் தான் கபோர்டு வைக்க முடியும் ஸோ வாங்க மக்கள் ஸ்பீக்கர் கடை வந்து இந்த டியாகோ வந்தான் ட்ரிகர் அதான் டிரைவர் ஸோ அதனால் இந்த கார் வந்து ஃபுல்லாக இங்கே தான் ரெடி பண்ணாங்க நிறைய அக்சசரிஸ் இருக்குது ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ள போய் இதோட ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஹலோ சார் ஹாய் ஸோ சார் உங்கள் ஷாப்பில் வந்து என்னென்ன அக்சசரிஸ் நீங்கள் இதுவாக பண்ணிகிட்ருக்கீங்க சார் நம்ம வந்துட்டு மகாவீர் ஏஜென்சிஸ் கடை பேர் நம்மக்கிட்ட எல்லா சாமான் இந்தியன் இம்போர்ட்டட் எல்லா ஐட்டம் பண்ணுறோம் நம்மளோட மெயின்லி வந்துட்டு ஆடியோ சிஸ்டம் நம்மளோட ஆடியோவில் ஹை ரேஞ்ச் இருக்குது கம்மி பட்ஜெட் இருந்து ஹை ரேஞ்ச் அதே மாதிரி சப் ஊஃபர் ஆம்ப்பு எல்லாமே பண்ணுறோம் சீட் கவர்ஸ் பண்ணுறோம் ஃப்ளோர் மேட்டிங் பண்ணுறோம் வர இப்போ லேட்டஸ்ட் ஹெச்ஐடி ஹெட்லைட் கிட் ஹெச்ஐடி கிட்ஸ் எல்இடி பல்ப்ஸு அது பண்ணுறோம் மற்றதெல்லாம் பேக் பம்பர் கேரியர்ஸு ஒரு வண்டி வந்தால் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் மொத்தமாக சார் ஆடியோ சிஸ்டம்னா எந்த ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்சில் இருக்குது ஸோ நான் வந்து கேட்கணும் எனக்கு வந்து ரொம்ப ஹை ரேஞ்சு வேணும்னா ரொம்ப லோ ரேஞ்ச் வேணும்னா நமக்கு ஒரு மீடியமான ரேஞ்சில் போதுன்னு ஸோ எனக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்கள் ஸோ லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் என்ன ப்ரைஸில் இருக்குது நம்மக்கிட்ட ஆஸ் பர் கஸ்டமர் ரிக்குயர்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் ஆடியோ எடுத்துட்டிங்கன்னா வில கம்மியில் பார்த்தா பிஆர் விடியோ ஆண்ட்ராய்டு இந்த கம்மியில் பார்த்தா எங்கிட்ட 5000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் கேட்குது பட் அது லோ குவாலிட்டி அது சில பேர் வாங்குறாங்க பிராண்டடு லோனா என்கிட்ட இந்த ஆடியோ குஸ்ட் இருக்குது ப்ராசோ இருக்குது அப்புறம் மோக்கோ இருக்குது ஈஃபோ இருக்குது லாப்போ இருக்குது சோனி இருக்குது ஸோ என்கிட்ட ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஆடியோ இருக்குது அது இல்லாமல் ஸ்பீக்கர்ஸ் இப்படி ஹேவ் ஐஎன் ஸ்பீக்கர்ஸ் காம்பவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் சப் ஊஃபர் ஆம்ப்பு எல்லாமே எவ்ரி எல்லாத்துக்கும் இருக்குது என்கிட்ட ஆடியோலனா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக நம்ம பண்ணணும் ஸோ இப்போ வெளியே நிற்கிறேன் சார் கார் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் பண்ணிட்டு வண்டி டெலிவரி எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அசசரிஸ் இந்த வண்டிக்கு ஃபுல் ஆடியோ போட்டோம் சீட் கவர் ஃப்ளோர் மேட் சன் ஃபிலிம்ஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து
லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அந்த வண்டியில் என்னென்ன பண்ணிடுறது வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ மற்றபடி சின்ன சின்ன அசசரிஸ்லேருந்து என்ன இது இருந்து சார் உங்ககிட்ட இருக்குது? எங்கிட்ட மெயினில் ஒரு கஸ்டமராக டஸ்டரு, டோர் ஸ்டாப்பரு, டோர் பாட்டரு, பெர்ஃப்யூம்ஸு, கிளாத்து நிறைய இருக்குது. சாரோட கடையோட லொக்கேஷன் அண்ட் ப்ளஸ் இன்ஸ்டா ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இப்போ சார் சொன்னதோட ஃபோட்டோஸ் கூட நான் வாங்கி நம்ம வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ அசசரிஸ் மாட்டோம்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே வரல, லைக் பிளைண்டாக நீங்கள் வரல. ஏன்னா நான் இங்கே நிறைய இடத்துல பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்து இங்கே ப்ரைஸ் கேட்டு ப்ரைஸில் சாட்டிஸ்ஃபை ஆகி தான். ஸோ உங்கள் எல்லாருமே தெரியும் நம்ம வண்டி வந்து நல்ல பட்ஜெட்டில் நம்ம நல்ல இதில் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பக்காவாக இங்கே பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வண்டியில் வந்து கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே வந்து முடிய போகுது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாமே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதே நேரம் வந்து நம்ம இப்போ வெளியே அந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த வண்டியில் வந்து இந்த சீட் கவரு, இந்த மேட், இதுக்கு கீழே போட்ட மேட்டு எல்லாமே வந்து இவங்க இது பண்ணது. ஸோ ஆடியோ சிஸ்டமும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ பயங்கரமாக இருக்கு அண்ட் இந்த சீட் வந்து இந்த வண்டிக்கு சூப்பராக செட் ஆகுது. ஸோ நம்ம வண்டிலேயும் வந்து சீட் அதுவும் கண்டிப்பாக இங்கே தான் எடுத்துகிட்டு வரும் இன்னும் கொஞ்சம் நாளில். ஸோ இதான் ஷாப்போட ஓவர்வியூ. ஸோ கண்டிப்பாக அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கீழே கொடுக்குறேன். அண்ட் சவுண்ட் சிஸ்டமும் பக்காவாக இருக்குது. ஸோ நம்ம வண்டியில் வந்து வேலை போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வண்டி இங்கே இருக்குது. ஸோ ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓவர்வியூவாக காமிக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார், நல்ல ஒரு அசசரிஸ் இது பண்ணுறதுக்கு. ஸோ கீப் டூயிங். ஆக்சுவலி நம்ம ஸ்பீக்கர் வந்து இந்த பாக்ஸில் தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வேலை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரெண்டு மூணு பேராக சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தரமாக போயிட்டு இருக்க வேலை எல்லாம். இந்த பாக்ஸை வந்து நம்ம அப்படி இன்டகிரேட் பண்ணுறது தான் இப்போதைக்கு நம்மளோட எல்லாம். இது பசங்க வந்து ஜாலி பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ செட் பண்ணிட்டு நம்ம வந்து அசசரிஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்பீக்கர் எல்லாமே வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும் சின்ன சின்ன இதெல்லாம். அதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜராக பண்ண வேண்டியது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பி போகிற வழியில் வந்து சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணி இப்போ சேஃபாக வந்து நம்ம இங்கே போய் சேர்ந்துட்டோம்னாவே பெரிய இதாக இருக்கும். ஸோ ஹோப் இது நம்ம ஆடியோவோட குவாலிட்டி. நான் காப்பிரைட் சாங் தான் நினைக்கிறேன். காப்பிரைட் வந்து இந்த பசங்க தான் பொறுப்பு. நம்ம வந்து ஆடியோ சிஸ்டம் மாட்டிகிட்டு இப்போ திரும்ப போயிட்டு இருக்கோம். ஸோ சவுண்ட் எப்படி இருக்கு லோகு? செம்மையாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்மளால் வந்து சில விஷயம் வந்து இதுவாக காமிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்மளை நிப்பாட்டிட்டாங்க போலீஸ்காரங்க. நம்ம என்னென்னு பார்த்து பேசிட்டு இது பண்ணிடுவோம். இட்ஸ் ஆக்சுவலி வந்து திரும்பவும் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. பட் நிறைய ஐடியா கொடுத்தாங்க, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இது பண்ணு, வண்டியை வெளியே எடுக்காதுனாங்க. ஆக்சுவலி வண்டியை வெளியே எடுக்கக்கூடாது மாடிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறது வரைக்கும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த அசசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வெளியே எடுத்தோம். ஸோ இதுக்கப்புறம் வண்டி வெளியே எடுத்துகிட்டு போகிற அசசரிஸ் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. அப்படி இருந்தால் கூட இந்த சீட்டை வந்து எடுத்துகிட்டு போய் தான் சீட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதா அதை நான் சீட்டை எடுத்துகிட்டு போய் வேறு வண்டியில் வச்சு கூட கொண்டு போய் பண்ணிடுவேன். ஸோ இனிமேல் வந்து வண்டியை மேக்ஸிமம் வெளியே எடுத்துகிட்டு போகாமல் பண்ண தான் பார்க்கணும். அண்ட் பட் பரவாயில்ல, போலீஸுங்க நம்ம நிறைய ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. ஓகே. ஸோ வண்டியில் ஆடியோ செட்டம்லாம் ரியலி பங்கமாக இருக்குது. என்ன சொல்கிறேன், ஆடியோ எல்லாம் பங்கமாக இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து வந்து இது வந்து ஒரு 8000 ஆச்சு. ஸ்பீக்கர் ரியரில் இருக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு 2300 ஆச்சு. அப்புறம் ஃப்ரெண்டில் வந்து எல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு கரெக்டாக சொல்லப்போனால் சிக்னல்கா கரெக்டாக சொல்லப்போனால் வந்து கரெக்டாக எனக்கு 10300 ரூபாய் ஆச்சு மொத்தமாக சேர்த்து. 10300 ரூபா ப்ளஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபா ஆச்சு. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது. ஸோ இனி யாராவது பார்த்துட்டு நமக்கு ஏதாவது அசசரிஸ் ஏதாவது ஸ்பான்சர் இன்சர் பண்ணாங்கன்னா நம்ம வாங்கி போடலாம், அவ்வளோதான். ஸோ தேவையானதாக பண்ணிட்டோம் கைஸ், அவ்வளோதான். ஒரு ரிவர்ஸ் கேமரா, ஏன்னா நம்ம வண்டி வந்து ரிவர்ஸ் பார்த்து எடுக்கிற கஷ்டங்கிறதுக்காக ரிவர்ஸ் கேமரா. ஸோ இந்த விலாக் வந்து அப்படி என் பண்ணிடுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த கடையை பற்றி சொல்லணும்னா, நம்ம போனால் டக்கு டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சு நம்மளை அனுப்ப பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் அலைய வைக்க மாட்டோம், நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ பொதுவாக நீங்கள் வந்து அந்த கடைக்கு ஏன் நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ப்ரைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி. அண்ட் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ் வீடியோ. அப்படியே என்கரேஜ் பண்ணலாம். பாய். டேய் சரிங்க போல.